ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம இப்ப இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே போட்டி நடக்கும் போது நடந்த 5 முக்கியமான மற்றும் பெரிய சண்டைகளை பத்தி நாம இப்ப பார்க்க போறோம். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அப்படின்னாலே அந்த போட்டியில பாத்தீங்க அப்படின்னா சண்டைகளுக்கு பஞ்சமே இருக்காது. ஒவ்வொரு முறையும் ஏதாவது 2 வீரர்களுக்கு இடையே பெரிய ஒரு சண்டை வந்து முடியும். இது போல பல போட்டிகள்ல பல சண்டைகள் வந்து நடந்திருக்கு. ஆனா இதுல நடந்த 5 பெரிய சண்டைகளை பத்தி நாம இப்ப பார்க்க போறோம். முதல்ல பாத்தீங்கன்னா கிரண் மோர் விசஸ் ஜாவித் மியாண்டர். இதுல ஜாவித் மியாண்டர் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் அணியோட மிக முக்கியமான மற்றும் பிரபலமான பேட்ஸ்மேன். இவர் அவுட் ஆக்குவது இந்திய அணியோட பவுலர்களுக்கு அந்த காலத்தில் மிகவும் ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். 1992 வேர்ல்டு கப் நடந்த போது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே போட்டி நடந்தது. இதுல கிரண் மோர் அப்படின்ற இந்திய வீரர் வந்து இந்திய அணியோட விக்கெட் கீப்பரா இருந்தாங்க. ஜாவித் மியாண்டர் பேட்டிங் செய்து கொண்டிருக்கும் போது கிரண் மோர் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பாலுக்கும் அவுட் அப்படின்னு அப்பீல் செய்து அம்பையரிடம் கேட்டுக்கொண்டு அவங்க வந்து ஜம்ப் செய்து குதித்து கொண்டே இருந்தாங்க. பொறுமையாக இருந்த ஜாவித் மியாண்டர் ஒரு கட்டத்துல மிகவும் கோபமடைஞ்சிட்டாங்க. அப்போது அவங்க பாத்தீங்கன்னா இந்திய அணியின் விக்கெட் கீப்பரான கிரண் மோர் அவர்களிடம் எதற்காக இது போல அடிக்கடி அப்பீல் செய்து என்னை வெறுப்பேத்துகிறார், எனக்கும் பொறுமை உண்டு, அமைதியாக இரு அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் கிரண் மோர் பாத்தீங்கன்னா அடுத்த பந்திலும் அதே போல அவங்களுக்கு விக்கெட் கேட்டு துள்ளி குதித்து அம்பையரிடம் முறையிட்டாங்க. அதன் பிறகு தன்னுடைய பொறுமையை இழந்த ஜாவித் மியாண்டர் பாத்தீங்கன்னா அடுத்த பந்தை எதிர்கொண்டு விட்டு மீண்டும் அவரிடம் சென்று 3 முறை மிகவும் வேடிக்கையாக ஜம்ப் செய்து அவரை போலவே குதித்து காத்து அவரை வந்து கிண்டல் பண்ணாங்க. இந்த ஒரு சம்பவம் அப்போது மிகவும் சர்ச்சைக்குரிய சம்பவமாக மாறியது. அதன் பிறகு அவங்க 2 பேருக்கும் இடையே வார்த்தை போர் இல அப்போது கள நடுவர்கள் வந்து அதை வந்து சமாதானப்படுத்தி வச்சாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஹர்பன் சிங் மற்றும் ஷோயப் அக்தர், இவங்க 2 பேருக்கும் இடையே 2010 ஆசிய கோப்பையில் நடந்த ஒரு மிகப்பெரிய சண்டை தான். இதுல ஆசிய கோப்பையில இந்த போட்டியில பாத்தீங்கன்னா முதல்ல பேட்டிங் செய்த பாகிஸ்தான் அணி 268 அப்படின்ற ஒரு டார்கெட்டை வந்து இந்திய அணிக்கு பிக்ஸ் பண்ணாங்க. இந்திய அணி இந்த போட்டியில வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா கடைசி 2 ஓவர்களில் 16 ரன்கள் தேவைப்பட்டது. அப்போது களத்துல சுரேஷ் ரெய்னா மற்றும் ஹர்பன் சிங் இவங்க 2 பேரும் நின்று இருந்தாங்க. இதுல கடைசி ஓவருக்கு முதல் ஓவர் ஷோயப் அக்தர் போட்டாங்க. அந்த ஓவர்ல முதல் பந்தில் சுரேஷ் ரெய்னா சிக்ஸருக்கு விளாச அதன் பிறகு சிங்கிள் மாத்தி ஹர்பன் சிங் அவர்கள் ஸ்ட்ரைக்குக்கு வந்தாங்க. அப்போது அவங்க ஷோயப் அக்தர் அவருடைய பாலை ஃபுல் ஷாட் அடித்து சிக்ஸ் அடிக்க முயற்சி செஞ்ச போது அந்த பாலை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அப்போது ஷோயப் அக்தர் ஹர்பன் சிங் அவர்களை பார்த்து வார்த்தையால் வம்பிழுக்க விடாமல் இழுத்த ஹர்பன் சிங் அவர்களை கடுமையாக திட்டினாங்க. இவங்க 2 பேருக்கும் இந்த சண்டை மீள அதன் பிறகு வீரர்கள் மற்றும் நடுவர்கள் மற்றும் சுரேஷ் ரெய்னா இவங்கெல்லாம் வந்து சமாதானப்படுத்தி வச்சாங்க. அடுத்த ஓவரில் பார்த்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னா அவர்கள் அவுட் ஆனாலும் கூட அதன் பிறகு 2 பந்துகள் 3 ரன்கள் தேவை அப்படின்ற இக்கட்டான சமயத்தில் ஹர்பன் சிங் அவர்கள் பந்தை சிக்ஸருக்கு வீசி அந்த போட்டியை வெற்றிகரமாக முடிச்சிடுவாங்க. சிக்ஸருக்கு அடித்து விட்டு அவங்க வந்து அக்தரிடம் மிகவும் ஆக்ரோஷமா தன்னுடைய பேட்டை உயர்த்தி காட்டி மைதானத்திலேயே கத்தி சுத்தி வருவாங்க. இதற்கு அக்தர் அவர்களும் தன்னால் முடிந்த சில வார்த்தைகளை உதிர்த்து ஹர்பன் சிங் அவர்களை திட்டுவாங்க. அடுத்ததாக ஒரு முக்கியமான சண்டை என்னன்னு பாத்தீங்கன்னா 1996 நடந்த ஐசிசி 1வது போட்டிக்கான உலக கோப்பையில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதும் போது பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் பிரசாத் அப்படின்ற இந்திய வேகப்பந்து வீச்சாளர் பந்து போட்டாங்க. அப்போது அமீர் சோஹைல் அப்படின்ற பாகிஸ்தான் அணியில ஓபனிங் வீரர் பேட்டிங் செய்து கொண்டிருக்கும் போது அவரோட பந்து வீச்சுல ஒரு அற்புதமான பவுண்டரி அடிச்சு விடுவாங்க. பவுண்டரி அடித்து விட்ட அமீர் சோஹைல் பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் பிரசாத் அவர்களிடம் வந்த போய் பவுண்டரி லைன்ல போய் வாங்கிட்டு வா, ஒவ்வொரு முறையும் உனக்கு வந்து இதுதான் நடக்கும், இனிமேல் நீ பந்து போட்டாலே பவுண்டரி தான் பறக்கும், நீ ஒவ்வொரு முறையும் பவுண்டரி லைனுக்கு போய் பந்தை வாங்கிட்டு வர வேண்டும் அப்படின்னு அவங்கள வந்து மிகவும் ஆக்ரோஷமா திட்டினாங்க. அமைதியாக இருந்த வெங்கடேஷ் பிரசாத் பாத்தீங்கன்னா அடுத்த பந்தை மிகவும் அபாயகரமா வீசி அவங்களுடைய ஆஃப் ஸ்டம்பை தெரிக்க விட்டாங்க. அதன் பிறகு இவங்க அமீர் சோஹைலை பார்த்து தன்னுடைய சரியான பதிலடியை கொடுத்து அவங்களுக்கு வாயை பேச முடியாத அளவுக்கு அடைத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அது தொடர்பான வீடியோக்கள் இன்றைய வரைக்கும் சமூக வலைத்தளங்கள்ல மிகவும் பிரபலமா வளம் வந்து கொண்டுதான் இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா 2007 இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே ஒரு நாள் தொடர் நடக்கும் போது இதுல 3வது ஒரு நாள் போட்டியில இந்திய வீரரான கௌதம் கம்பீர் அவர்கள் பேட்டிங் செய்து கொண்டிருந்தாங்க. பாகிஸ்தான் வீரரான சாகித் அப்ரிடி பவுலிங் போட முதல் பந்துல பவுண்டரி அடிச்சாங்க கம்பீர். அடுத்த பந்த பாத்தீங்கன்னா அவங்க எதிர்கொள்வதற்கு முன்பாக சாகித் அப்ரிடி அவர்களை பார்த்து சில வார்த்தைகளை உதிர்ப்பாங்க கம்பீர். அடுத்த பந்தை அப்ரிடி அவர்கள் வீசும் போது அதை வந்து கிரவுண்டுக்கு பக்கத்துல தொட்டு விட்டு கம்பீர் அவர்கள் ரன்னிங் ஓடுவாங்க. அப்போது அப்ரிடி அவர்கள் கம்பீர் அவர்களை பார்த்து திட்ட 2 பேரும் மைதானத்திலேயே சரமாரியாக தன்னுடைய வார்த்தைகளை பரிமாறிக்கொள்வாங்க. அப்போது களத்தில் இருந்த நடுவர் இவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்தி விலக்கி வைத்து சண்டையை முடித்து வைப்பாங்க. இந்த சண்டையும் தற்போது வரைக்கும் மிகவும் பிரபலமாக பேசப்பட்டு வருகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதே வீரரான கௌதம் கம்பீர் மற்றும் பாகிஸ்தானியோட விக்கெட் கீப்பரான கம்ரான் அக்மல் இவங்க 2 பேருக்கும் நடந்த ஒரு சண்டை தான். 2010 நடந்த ஆசிய கோப்பைக்கான போட்டியில் கம்பீர் அவர்கள் பேட்டிங் செய்து கொண்டிருக்கும் போது பாகிஸ்தான் அணி விக்கெட் கீப்பரான கம்ரான் அக்மல் ஒவ்வொரு முறையும் அடிக்கடி பார்த்தீங்கன்னா கம்பீர் அவர்களுக்கு அவுட் கேட்டு கத்திக்கொண்டு அம்பையரிடம் முறையிட்டுக் கொண்டிருந்தாங்க.
இதை பார்த்து கடுப்பான கம்பீர் அவர்கள் பார்த்தீங்கன்னா, எதற்காக இது போல ஒவ்வொரு முறையும் அவுட் கேட்டு முயற்சிக்கிறாய்? உன்னால் முடிந்தால் நேர்மையாக அவுட் ஆக என்னை கற்றுக்கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு இப்படி நடுவரை குழப்பி என்னுடைய விக்கெட்டை எடுக்க முயற்சி செய்ய வேண்டாம் அப்படின்னு கமலா நக்மலை பார்த்து கம்பீர் அவர்கள் கேட்க, அவங்க இரண்டு பேருக்கும் இடையே கடுமையான சண்டை மூண்டது. அப்படி இவங்க இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் முட்டிக்கொள்வது போல அருகருகே நின்று பேசிக்கொண்டதன் காரணத்தினால அப்போது களத்தில் இருந்த வீரரான மகேந்திர சிங் தோனி மற்றும் சக வீரர்கள் அந்த சண்டையை தடுத்து விட்டாங்க. இந்த சண்டையும் தற்போது வரைக்கும் மிகவும் பிரபலமாக பேசப்பட்டு வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.